தேங்க் யூ. ஏன் அப்பா பின்னாடி ரெண்டு பேருக்கு பிரச்சனையா பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஓகே, மாலை வணக்கம். ரொம்ப நேரம் பேச முடியாது, பயங்கர டயர்டாக இருக்கு. யோகி சேது சார், நீ பயங்கரமாக கலாச்சிருக்கீங்க போல் இன்றைக்கி. ஏன்னா இப்போ இங்கே வீடியோ எடுத்து அதுக்குள்ளேயும் எடிட் பண்ணி போயிட்டு திரும்பி என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பிட்டான். அதை டைட்டில் போட்டிருக்காங்க, யோகி சேது மிஷ்கினை பங்கமாக கலாய்த்த யோகி சேது. தேங்க்யூ சார், அவர் கிளாப் பண்ணிங்க. அவங்க சேனல் பேரெலாம் சொல்ல மாட்டேன். ஓகே, பரவாயில்ல. ராதிகா, நான் வாடி பொடினு கூப்பிடுவேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என் ஃப்ரெண்ட் அவள், என்னுடைய தோழி, என்னுடைய தங்கை, அவள் எல்லாமே அவள் ஆக்சுவலாக. அதனால் வந்து வாடி பொடி தான் கூப்பிடுவேன், கோச்சிக்காதீங்க. ரொம்ப மேடை நாகரிகம்னா எனக்கு தெரியாது எனக்கு. ஏன்னா பங்கம்மா கலைச்ச பிறகு அப்போ நான் அதை கலைக்கணும் இல்லை. ஓகே, நான் ராதிகா மாஸ்டர், அவங்க அவங்களாம் நாங்களாம் ஒரே ஜென்ரேஷன். ஆக்சுவலி நான் அப்படி சொல்லுவேன், ஆக்சுவலாக ஒரு 30 இயர்ஸ் முன்னால் நாங்கள்லாம் வந்து ஒரு வேறு நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தோம் சினிமாவில். ஆக்சுவலாக அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்போ ராதிகா வந்து அசிஸ்டன்ட் டான்ஸர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ நான் சொன்னேன், ஃபஸ்ட் படம் எடுத்த உடனே வாடி என் கூட வந்து நீ தான் கோரியோகிராஃப் பண்ண அப்படின்னு. ஏன்னா நிறைய மாஸ்டர்ஸ் தெரியாது, ஏன்னா ராதிகா வச்சு பண்ணால் என் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டேன். அவள் சொன்னால் பயமாக இருக்குது, நான் வரமாட்டேன் சார், அப்புறம் என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக என்னாடி இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டாவது படம் எடுத்தேன். ஃபஸ்ட் படம் ஓடிடுச்சு, அப்புறம் ரெண்டாவது படம் எடுத்தோன்னே ரெண்டாவது படத்துக்கு ஒரு குத்துப்பாட்டு பண்ணியிருந்தேன், ராதிகா நீ தான் பண்ணவா அப்படின்னேன். சார் திரும்பி என் வாழ்க்கையை கட்டுறாங்க சார், ஒழுங்காக போய்க்கிருக்கு, நல்லா சம்பளம் வருது, பேட்டாக வருது, என்னை கெடுக்காதீங்க அப்படின்னா சரி விட்டுட்டேன். மூணாவது படம் கூப்பிட்டேன், மூணாவது படத்தில் ஒரு குத்துப்பாட்டு இருக்குது வாடி அப்படின்னா வரமாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ராதிகா ஆஃபீஸ் வந்து, சார் நான் இப்போ ரெடியாக இருக்கேன் வாங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு கிளாப் பிடிப்பேன். எப்படின்னா ஒரு சினிமாவில் ஒரு துறையை முழுக்க முழுக்க கற்றுட்டு முழுக்க முழுக்க தேர்ந்தான் பிறகு அதுக்கப்புறம் இனிமேல் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டேன், நான் வந்து இனிமேல் சுயமாக நான் செய்யும் தொழிலில் நான் ஒரு மாஸ்டர் ஆகிட்டேன், நான் மாஸ்டர் ஆகி இனிமேல் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேன், மாஸ்டர் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வந்த மாதிரி என்கிட்ட வந்து கேட்ட. ஆக்சுவலாக அடுத்த படத்துக்கு அவன் தான் பண்ண. ஆக்சுவலாக அவள் பண்ண முதல் பாட்டு நாட்டில் நாட்டில் நம்ம வீட்டில் அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியாக பண்ண. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 35 வருஷம் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கவங்க ஒருத்தர் 4-5 பேர் இருப்போம் எங்கள் லைஃப்பில். அதில் ராதிகாவும் ஒருத்தியாச்சும். எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 400-500 நடிகர்களை நான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன். நான் ஆயுதம் ஜாஸ்தியாகவே இருக்கும், ஒரு 2000 பேர் இருப்பாங்க. டெக்னீஷியனை வந்து ஒரு ஒரு 100-150 டெக்னீஷியன் அறிமுகப்படுத்தியிருப்பேன். நிறைய நான் ஒரே ஒரு டெக்னீஷியன் தான் என்னுடைய பர்த்டேக்கு முதல் காலாவை தான் பண்ணுவேன். ஆக்சுவலாக அவருடைய எந்த வீட்டு முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் எனக்கு தான் முதல்ல சொல்லுவாள். இந்த நட்பை நான் மறக்கவே மாட்டேன். நான் ராதிகா இந்த நட்பை நான் மறக்கவே மாட்டேன். நான் அதனால தான் நீ சொன்ன உடனே நான் எடிட் பண்ணிக்கிறேன், ரொம்ப சீரியஸாக எடிட் பண்ணிக்கிறேன், உடனே ஓடி வந்துட்டேன். ஆக்சுவலாக ஒரு படம் எடுத்திருக்கேன், எனக்கு பெரிய ஷாக் என்று சொன்னால் நான் படம் டேரக்ட் பண்ணியிருக்கேன். என்னடி என்னடி சொன்னேன், என்னடி சொன்னேன், இல்லை படம் டேரக்ட் பண்ணியிருக்கேன், என்னடி டான்ஸ் தானே பண்ணியிருந்தேன், என்னடி டேரக்ட் பண்ணேன் அப்படின்னா, இல்லை சார் தாங்க முடியல அதெல்லாம் டேரக்ட் பண்ணுறேன் அப்படின்னா. அது இப்போ இந்தியாவில் இப்போ எல்லாருக்கும் எப்படின்னு கேட்டால் வந்து எல்லாருமே டேரக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு உத்வேகம் வந்துக்கிட்டே இருக்காது, என்னென்னு தெரியல. மேபி வி ஆர் எக்ஸ்போஸ் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போஸ் டு தி மூவிஸ். மூவிஸில் டேரக்ட் பண்ணால் மட்டும்தான் வி திங்க் தட் வி அச்சீவ் ஒன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தெரியல. நான் சொன்னேன், என்னடி கஸ்டமாச்சரி எப்படி பண்ணேன், இல்லை சார் நான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன், ஏன்னா வந்து இன்னொருத்தர் மணியை வாங்கி பண்ணாமல் நானே இன்வெஸ்ட் பண்ணி என்னோடய கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறேன் சார் அப்படின்னு. அப்புறம் பேரெல்லாம் சொன்னேன், நான் பார்த்தேன், ஓகேடி நீ பாரு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த முதல் இந்த ட்ரைலரில் ஒரு டைலாக் வரும், ஆக்சுவலி நீ ஜெயிச்சிருவியா அப்படின்னு கேட்பேன், இல்லை நான் போராடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. அது வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலி ஜெயித்தல் அப்படின்றது வந்து ஜெயிச்சுதான் ஒரு நிலை போய் நின்றுவோம், பட் போராடிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம வந்து வின் பண்ணிகிட்டே இருப்போம். ஆக்சுவலி தட் இஸ் அ சீக்ரெட். ஆக்சுவலி அதுக்காக அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும் ராதிகா. அப்புறம் ஒரு படம் வந்து அது ஓடும் ஓடாது அப்படின்றதுக்குள்ளே போய் போகக்கூடாது. இப்போ நிறைய பேர் பேசினாங்க இந்த படம் வெற்றி அடையும் அப்படிலாம் கிடையாது. ஒரு போன படம் நான் சந்தோஷ் வந்து ரொம்ப சின்சியராக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி தான் போட போனோம், பிசாசு 2. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்னுடைய ஹீரோயின் கொடுத்துருந்தா, ஆண்ட்ரியா கொடுத்துருந்தா. ஆனால் அந்த படம் இன்னும் வரல ஆக்சுவலாக. ஸோ சினிமா அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் வாட் வி திங்க்,
ஆனால் நம்ம ஆஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம சினிமா நம்ம பண்ணுவோம், சினிமாவில் சிறப்பாக இயங்கிக்கிட்டே இருப்போம், ஆஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ சினிமா அப்படின்றது ஒரு 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 10 வருஷம் இருந்தால் பெரிய சாதனை, 20 வருஷம் இருந்தால் அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் பீப்புள், ஒரு 30-40 இயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க தேர் ஆல் ஜீனியஸ். ஆக்சுவலி வி ஆர் ஆல் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜீனியஸ். லைக் சேது எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய ஜீனியஸ். நான் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணணும் கதை சொல்லுவேன், ஏதாவது ஒன்று மிஸ் ஆகி போயிடும். இந்த படத்தில் நான் சொல்லிட்டேன் சார், நீங்கள் ஒன்றுமே பேசக்கூட இந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். நோ த எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ ஹேட் விச் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ கான் த்ரூ வைஸ் ஓல்டு மேன் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் கமல் சாரோட ரொம்ப கூட இருந்ததில்ல, 40 நாள் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 80 நாள் வந்து யுகி சேது சாரோட இருந்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோ விஷயங்கள் எனக்கு சொன்னார். ஆக்சுவலாக ஒவ்வொரு ஷார்ட்டு முடிஞ்ச பிறகு அவர் அதை பற்றி கமெண்ட் பண்ணுவார். ஆக்சுவலி இப்போ இருக்கும் அந்த படம் ஒரு நல்லா வருது, பார்க்கலாம். நீங்கள் வந்து படம் பார்த்த மாதிரி தான் சொல்லணும், நான் உடனே நல்லா ஓடுன்னா சொல்ல மாட்டேன். ஐ திங்க் வி ஆல் டன் அன் எக்ஸ்ட்ராடினரி. யுகி சேது சார் அவர் முடியே நடிச்சிருக்கு. ஒரு 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 ஷார்ட்டில் வந்து ஃபேனை வச்சு நான் அவர் என்ன பண்ண ரொம்ப நேரம் ஷார்ட் சார் நெல்லுங்க சார் எப்படி திரும்ப அப்படி திரும்ப அப்படி சொல்லிட்டு அவர் திரும்ப வச்சேன். அவர் நடிச்சிருக்காரு, அவருக்கப்புறம் அதுக்கு மேலே முடியும் நடிச்சிருக்கு. ஸோ த பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஹஸ் எவால்வ் இன் தென். அப்புறம் ரொம்ப நன்றி என்னை பற்றி மேடையில் ஸ்னேகன் சார் இவங்களாம் ரொம்ப ஐ டோன் நோ வாட் ஐ எம் கோயிங் டு ரீபே டு தம் தெரியல. இவ்வளவு அன்பு எம்எல்ஏ வச்சுருக்கு என்ன காரணம் தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாமின்னு சொல்கிற இந்த சினிமா தான். ஆக்சுவலாக எங்களுக்கெல்லாம் சாமி தான் அந்த சினிமா. எல்லாருமே சினிமாக்காரனை பற்றி ரொம்ப மோசமாக பேசுவாங்க, அதாவது வாடகை வீடு கேட்டால் சினிமாக்காரனை கொடுக்கவே மாட்டாங்க. ஐயா ஒரு சினிமாக்காரன் உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு சிவனையும் பார்வதியும் கூட்டி வச்சுருக்க மாதிரியா, ஒரு சாமியை வச்சுருக்க மாதிரி. ஏன்னா எல்லாருமே நம்ம வாழ்கிறதுக்காக தான் வந்து இருப்போம், ஆனால் சினிமாக்காரன் மட்டும் அடுத்தவங்க சிரிக்கணும் அடுத்தவங்க சந்தோஷப்படணும் தன்னை ஒரு மெழுகுவத்தி மாதிரி எரிச்சுப்பான். ஆக்சுவலாக அதனால தான் இவ்வளோ பேர் இந்த பாப்பாவுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கணும் நீங்கள். நிறைய பேர் தியேட்டருக்கு போகிறதே கிடையாது, அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல. என்ன ப்ராப்ளம் ஆச்சு வீட்டில், என்ன ரொம்ப நேரம் புருஷனோட உட்கார போகிறீங்களா, இல்லை ரொம்ப நேரம் பொண்டாட்டியே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்களா, ரொம்ப போர் அடிக்கலையா உங்களுக்கு, வாங்க அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்பேஸு, அதில் எவ்வளோ பெரிய மனிதர்கள் நடிக்கிறாங்க, 1000 பேர் வேலை செஞ்சுருக்காங்க, உங்களுக்காக ஒரு கதை சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாம் காசிப்புக்குள்ளே மாட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா சொன்னால் காசிப்பு, எல்லாம் யூடியூப்பில் எல்லாம் முன்னால் கேமரா வச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தட் இஸ் நாட் அ மூவிங் சப்ஜெக்ட், தட் இஸ் நாட் அ மூவிங் ஆப்ஜெக்ட். சினிமா 24 கிரேட் ட்ரூத்ஸ் பெற ஹவர், ஆக்சுவலி கிரேட் ட்ரூத், 24 பொய்கள் 24 உண்மைகள் கலந்த ஒரு ஒரு வினாடிக்கு. ஆக்சுவலாக சினிமா பார்க்குறத நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் சினிமாவை அது ஒரு கடமையாக எடுத்துக்கணும். சினிமான்றது வந்து மொழி பேசாமல் இந்த வாயும் இந்த நாக்கு எதுக்கு. சினிமான்றது நாக்கிலேருந்து வர்றது மட்டும் கிடையாது, சினிமாலேருந்து தலையிலேருந்து வருது, சினிமாலேருந்து இளையராஜாவுடைய விரல்கள்லேருந்து வருது, சினிமாலேருந்து பிசி சாமனுடைய கருப்பு கண்ணாடியிலேருந்து வருது, சினிமாலேருந்து பெரிய பெரிய லெஜண்ட்ஸுடைய எடிட்டிங்லேருந்து வருது. ஒரு 24 கிராஃப்ட்ஸை ஒரே டைமில் பார்க்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடுகளில் போகும்போது நிறைய நம்மளுக்கு வந்து ரெக்ரியேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரேட் மியூசியம்ஸ் இருக்குது. இப்போ பிகாசோ போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆதிமூலத்துக்கோ மருதுக்கோ ஒரு எக்ஸிபிஷன் கிடையாது, இங்கே ஒரு கேலரி கிடையாது, இங்கே வந்து கான்சர்ட்ஸ் கிடையாது. அங்கே ஒரு கான்சர்ட்ஸ் இருக்குது, ஏதாவது ஷுபைடுடைய கான்சர்ட்டோ ஷாப்பானோ பீத்தாவோனோ பாக்கோ ஏதாவது ஒரு கான்சர்ட்ஸ் இருக்கும். வெளிநாடுகள் இங்கே கிடையாது. இங்கே எல்லாத்தையும் சேர்த்து சினிமா ஒன்று தான் இருக்குது. எல்லா பீத்தாவோன் ஷுபட்டு ரஹ்மானினோ ஷஸ்டகோவிச் எல்லாத்தையும் இளையராஜா தலைக்கில் வச்சுருக்காரு. எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸும் எல்லா பெஸ்ட்டு விஷுவலையும் பிசி ஸ்ரம் ஸ்கூலில் வந்த அந்த 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 சினிமாட்டோகிராஃபர்ஸ் தலையில் வச்சுருக்காங்க. எல்லாருமே மிகச்சிறந்த டேரக்டர்ஸ். வெற்றிமாறன் வந்து நான் 3 நாளுக்கு முந்தைய பேசினேன், இது ஒரு முக்கியமான இதுவாக நான் பதிவு பண்ணணும்னு வச்சுக்கிறேன். நான் வந்து கேட்டேன், வெற்றி என்ன பண்ணுறீங்க, வெற்றி சரியாக தூங்குறீங்களா அப்படின்னு கேட்குறேன். வெற்றி என்னன்னு ஒன்றா வேலை செஞ்சோம், கதிர்த்து ஒன்றா வேலை செஞ்சோம். என்னுடைய நண்பன், நல்ல படிக்கிற நண்பன். அப்போ நான் சொன்னேன், எப்படி இருக்குது வாடிவாசல் எப்படி வரணும்னு, ராஜா நல்ல வேலை பேசுகிறீங்க இந்தங்க அப்படின்னு வாடிவாசலுடைய அந்த நாவல்லேருந்து அவன் திரைப்படமாக போடும் அந்த 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 பகுதியை எனக்கு சொன்னான். நண்பர்களே, இந்தியாவில் பழைக்க போகிற இன்னொரு மிகச்சிறந்த படைப்பாக நான் எதிர்பார்ப்பேன். இந்த வாடிவாசல் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும், எக்ஸ்ட்ரா